இதை பார்க்கக்கூடிய என்னுடைய கிங் லுக்ஸ் ரசிகர்களுக்கும் இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் வீட்டில் தைக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளுக்கும் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். எல்லாருமே ஆயுத பூஜையை வந்து நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க, சரஸ்வதி பூஜையை நல்ல சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க, எல்லாமே கொண்டாடி இருக்கீங்க. அதுக்கப்புறம் தீபாவளியும் வரப்போகுது. தீபாவளிக்கு அதிகமான வேலைகள்லாம் உங்கள் கடையில் அதிகமான வேலைகள்லாம் வந்து நல்லா சிறப்பான முறையில் தீபாவளியை வந்து நீங்கள் கொண்டாடணுங்கிறத வேண்டிக்கிட்டு இப்போ நான் ஒரு சில விஷயங்களை வந்து இந்த தையல் கலையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக கொஞ்சம் கடைசி வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவை கேளுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து முக்கியமான வீடியோ, அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த டைலரிங்கில் நீங்கள் எப்படிலாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த திருவரம்பூரில் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்து நான் ஜெயிச்சு இந்த 32 வருஷத்துக்கு அப்புறம் 38வது வருஷத்தில் வந்து நான் பெரிய உச்சத்தில் இருக்கேன். பெரிய உச்சத்தில் டைலரிங்கில் வந்து எல்லாமே எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பேண்ட்டு ஷர்ட்டு ஜாக்கெட் சுடிதார் எந்த விஷயமா இருந்தாலும் என் கடையில் தைக்கிறாங்க. லேடிஸ் தனியாக இருக்கும், ஜென்ஸு தனியாக இருக்கும், பார்லர் தனியாக இருக்கும், எல்லா 7 செக்ஷன் தனித்தனியாக வச்சுருக்கோம், மார்வேட போட்டி தனியாக இருக்கும், எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து வெல்லணும், டைலரிங்கில் வந்து சில பேர் வந்து சார் நான் இப்படியா டைலரிங்கை நல்லா கற்றுக்கணும்னு சொல்லி சில பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப பெண்கள் வந்து டைலரிங்கில் வந்து சாதனையும் படைத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நான் ஏகப்பட்ட இடத்துங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போயிட்டுருக்கேன். ஏன்னா சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து அந்த கிளாஸ் எடுக்க போகிற இடத்துல எல்லாருமே என்ன சொல்கிறாங்கனாக்கா ரொம்ப பெண்கள் வந்து பணத்தை கொடுத்து அங்கே நல்லா சொல்லித்தராங்க. இங்கே இப்படி என்னென்னா டைலரிங் ஸ்கூலை வந்து அவங்க இப்போ பெரிய சென்னையில் கோயம்புத்தூரில் பெரிய பெரிய இடங்களில் வந்து டைலரிங் ஸ்கூல் இருக்குதுன்னு நினச்சி அங்கே கொண்டு 37,000 ஒரு ஏகப்பட்ட பணத்தை 40,000-50,000 கட்டிட்டு ஒரு மாதம் 3 மாதம் போயும் கடைசி வரைக்கும் அவங்க வந்து டைலரிங்கை வந்து முழுசாக கற்றுக்கிட்டதா அர்த்தமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா அவங்க வச்சுருக்க அத்தனை விஷயங்களும் வந்து பழைய விஷயங்களை நோக்கி தான் இருக்குமே தவிர புதுமையான முறையில் வந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் எப்படி ரகசியம், கடையில் எப்படி வெட்டணும், வெட்டு முறை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வெட்டியாளர்கள். தைக்கிறத வந்து யூடியூப்பில் யாருமே போய் சொல்லலை, ஆனால் வெட்டு முறையை வந்து யாருமே கரெக்டாக சொல்லி கொடுக்கல. ஏன்னா இந்த டைலரிங் தொழிலில் வந்து யாருமே வெட்டு முறையை வந்து தான் பிள்ளைக்கு கூட தனியாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல குருநாதர், ஏன்னா இந்த யூடியூப்பில் வந்து அந்த தொழில் துறையில் வந்து டைலரிங்கில் அனுபவம் உள்ள யாருங்கிறத முதல்ல தேர்ந்தெடுங்க, யூடியூப்பில் பாருங்கள் அவங்க யார் எந்த அளவுக்கு இந்த தொழிலில் வந்து அனுபவ ரீதியாக இருக்கார், எந்த அளவுக்கு அந்த தொழிலில் வந்து அவர் ஈடுபாடாக இருக்கார், எந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு தொழிலில் வந்து சொல்கிறது வந்து நம்ம தச்சு போட்டால் அவர் சொல்கிற பாடங்கள் இப்போ யூடியூப்பில் நடத்தக்கூடிய பாடங்களில் தச்சு போட்டால் கரெக்டாக இருக்குது. அப்போ அவர்கிட்ட ஒரு குருநாதர்கிட்ட நம்ம அந்த மாதிரி குருநாதர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து இப்போ கிளாஸுக்கு அட்டன் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க பணத்தை வந்து நான் சென்னையில் ரொம்ப பேரை பார்த்துட்டேன், அவங்க வந்து தாலி அடகு வச்சுலாம் ரொம்ப பேர் வந்து போய் கிளாஸுக்கு போனவங்கெல்லாம் கடைசியில் ஏமாந்த கதையை தான் இருக்குது. நான் போவேணான்னு சொல்லலை, அவங்களையும் நான் குற்றவாளின்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் முதல்ல அது திங்க் பண்ணுங்கள் எது நல்லது கெட்டதுங்கிறத நீங்கள். ஏன்னா உங்கள் பிள்ளைய மட்டும் நல்ல வாத்தியாட்டை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல வாத்தியாட்டை அனுப்புறீங்க, நல்ல வாத்தியாட்டை டியூஷனுக்கு அனுப்புறீங்க, நல்ல என் பிள்ளை வந்து இந்த மாதிரி நல்லா படிக்கணும், நல்ல விஷயங்கள் பண்ணணுங்கிறதுக்காக நல்ல வாத்தியார்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்க. அப்போ உங்களுடைய பணம் மட்டும் வந்து வீணாகக்கூடாது. உங்களுடைய பணம் வந்து எந்த காரணத்தை கொண்டு வீணாகாமல் இருக்கிறதுக்கு நல்ல குருநாதர்கிட்ட ஒரு நாள் கிளாஸ் ஆகினாலும் சரி, 2 நாள் கிளாஸ் ஆகினாலும், 3 நாள் கிளாஸ் ஆகினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் தொழிலில் வந்து உங்களை திறமையை வளர்த்துக்கிறது ஒரு நல்ல குருநாதர்கிட்ட நம்மளும் கற்றுக்குவோமே, ஏன் அதனால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நினைங்க. எவ்வளோ பணங்களை வந்து நீங்கள் விரயம் பண்ணுறீங்க, விரயமான விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் அந்த விரயம் ஆகிறத வந்து நீங்கள் நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. நல்ல விஷயங்களை நோக்கி நகர்றதுக்கு உங்கள் மண்டையே உங்களுடைய எண்ணங்கள் வந்து முதல்ல வந்து கரெக்டாக இருக்கணும். அங்கே ஆரி ஒர்க் சொல்லித்தராங்க, இங்கே ஆரி ஒர்க் சொல்லித்தராங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு கடைசி வரைக்கும் போய் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது எந்த காரணத்தை கொண்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஆரி ஒர்க்லேயும் ஒரு ரகசியம் இருக்குது, டைலரிங்லேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அதை வந்து அந்த சூட்சமத்தை சொல்லித்தரணும், சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளராக முடியும். இல்லைன்னா நீங்கள் கிளாஸுக்கு 3 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் போனால் கூட உங்களால் வந்து முழுமையாக கற்றுக்கிட்டு வெளியே வரவே முடியாது, சிறந்த முறையில் வெட்டு முறையும் உங்களால் கற்றுக்க முடியாது.
அது வந்து எல்லாரும் உணருங்க. உணர்ந்து உங்கள் பணம் வந்து சும்மா வரல, அந்த பணத்தை வீணடிக்காதீங்க. வீணடிக்காமல் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டால், நல்ல வாத்தியார்கிட்ட கற்றுக்கிட்டால் நல்லதே நடக்கும். நல்ல வாத்தியார்களை பார்த்து யூடியூப்பில் என்னக்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும்னு நான் சொல்லலை. இந்த தொழிலில் வந்து உள்ளே பாருங்கள், யூடியூப்பில் யார் வந்து நல்லபடியான இந்த கலையில் வந்து மூத்த தலைவர்களாக இருக்காங்க, மூத்த இந்த கலையிலே வந்து ஊர் எவ்வளோ தூரத்தில் பயணம் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். அவங்கள்ட்ட கற்றுக்கணும்னு நினைங்க. கற்றுக்கிட்டால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்கும். அவங்க சின்ன சின்ன விஷயங்களை சொன்னாவே போதும், நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் எத்தனை வருஷம் போய் நீங்கள் அங்கே படித்த, இங்கே இன்ஸ்டியூட்டில் படித்த, அங்கே இன்ஸ்டியூட்டில் படித்த, இப்படி படித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க, யாருமே ஜெயிக்கலை. இப்போ ஃபேஷன் டெக்னாலஜி ஒருத்தவங்க படிக்கிறாங்க, அவங்க வந்து ஜெயிச்சு எல்லா ஊர்லேயும் அவங்க கடை வச்சதான் நீங்கள் சரித்திரத்தை சொல்லுங்க பார்ப்போம். சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவங்க படிக்கிற படிப்பு வேறு, இங்கே தைக்கிற படிப்பு வேறு. இங்கே கடை வைக்கும்போது வேறு மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய இணைப்பு இருக்குது. அந்த மெத்தடில் ஒரு சூட்சமம் இருக்குது. அந்த சூட்சமத்தை வந்து சொல்லி கொடுக்குறவங்க மட்டும்தான் நல்ல குருநாதர். அதனால் படிச்சுட்டா மட்டும் போதாது. படித்து நீங்கள் வந்து அது வந்து வேலைக்கே ஆகாது. நீங்கள் ஒரு இடத்துல போய் நல்லா கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கிறீங்க, அங்கே நீங்கள் வெட்டி பாருங்கள், ஒரு ஜாக்கெட்டை நீங்கள் சரியாயிருச்சுன்னா, சரியாக வந்துருச்சுன்னா, நான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், அது வந்து சரியாக வராது. ஏன்னா கடைக்குள்ள வந்து வாடிக்கையாளருக்கு நான் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறோம். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நல்ல குருநாதத்தை படிக்கணும், நல்ல விஷயமா நம்ம கற்றுக்கணும், நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம நகரணும், அப்போ தான் நம்ம வெற்றியாளராக மாறுவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. அதை விட்டுட்டு பணத்தை நான் இப்போ கோயம்புத்தூருக்கு போன வாரம் போயிருந்தேன். போனப்போ அங்கே இருக்கிற அவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். ரொம்ப பேர் அவங்க இன்ஸ்டியூட்டில் போய் கோயம்புத்தூரில் படிக்கிறதா கேள்வி, அவங்க ஒரு 35-40 பேர் படிக்கிறாங்களா. ஒரு அவங்க போய் 6 மாதம் ஆகி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஜாக்கெட்டை அவங்க சரியான முறையில் வெட்டுறதுக்கு அவங்களால இன்னமும் அவங்களுக்கு வந்து பயிற்சி சரியாக வரல. அப்போ எந்த முறையில் வந்து அந்த இன்ஸ்டியூட்டை நான் குறை சொல்லலை, அந்த இன்ஸ்டியூட்டையோ அந்த விஷயங்களையோ குறை சொல்லலை. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கறது ஒரு வகையான பாடங்கள், நான் சொல்லிக் கொடுக்கறது வேறு மாதிரி ஒரு பாடங்கள். ஏன்னா நீங்கள் அதில் வந்துட்டீங்க, எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. டைலரிங்கில் நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும், நம்ம வந்து வெற்றியாளராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த வெற்றியாளராக மாறுவதற்கு அனுபவம் வாய்ந்த ஒரு குருநாதர்கிட்ட கற்றுக்கங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க, சார் இன்னும் நான் என் கடை நல்ல மேன்மைக்கு வரணும், நான் கட்டிங்கில் ஏதோ கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அந்த டவுட்டை மட்டும் கேட்குற டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு குருநாதர்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு காணிக்கையை கொடுத்து கற்றுக்கங்கண்ணே. கற்றுக்கிட்டால் என்ன தப்பு, அந்த அது சரியாயிருச்சுன்னா அந்த ஜாக்கெட்டுக்கு 100 ரூபா வாங்குற ஜாக்கெட்டு 200 ரூபா வாங்கலாமா, 300 ரூபா வாங்கலாமா, உங்களை நாடி கஸ்டமர் இன்னும் அதிகமாக வருவாங்களா கம்மியாக வருவாங்களா, அதை முதல்ல திங்க் பண்ணி கடை வச்சுருக்கவங்களும் சரி வீட்டில் தைக்கிறவங்க அனைவருமே நீங்கள் உங்களுடைய ஏகப்பட்ட இடத்துல நான் பார்த்த வகையில் தவறாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தவறை சரி பண்ணுவதற்கு நல்ல குருநாதரை தேர்ந்தெடுங்க. பைசாவே போனாலும் பரவாயில்ல, குறைந்த கட்டணத்தில் நான் சொல்லித்தரேன். குறைந்த கட்டணத்தில் நீங்கள் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக சொல்கிறேன், நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக நான் சொல்கிறேன். என்னகிட்ட தான் கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட பேட்டர்ன் இருக்குது, சுடிதார் பேட்டர்ன் இருக்குது, ஜாக்கெட் பேட்டர்ன் இருக்குது, அதெல்லாம் போட்டு எப்படி ஈஸியாக வெட்டிடலாம், இல்லை அளவெடுத்து தான் சார் எனக்கு வெட்டணும், ஃபார்முலா முறையில் சொல்லிக் கொடுங்கனாலும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த வழிமுறைகள்லாம் உங்களுக்கு கிளாஸுகள்லாம் எடுக்கப்படும். இப்போ தீபாவளிக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர போகிறேன் தீபாவளிக்கு அப்புறம். ஏன்னா ரொம்ப பேர் வந்து இந்த டெய்லரிங்கில் வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க, எப்படியாவது வெற்றி பெறணும், பணம் போச்சு சார், இப்படி பணம் போச்சு, அப்படி பணம் போச்சு, இப்படி கட்டின பணம் போச்சு, அப்படி கட்டின பணம் போச்சுன்னா ரொம்ப பெண்கள் வந்து என்கிட்ட வந்து சொன்னவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க. அதனால் எல்லாரும் நான் சொல்கிறத எல்லாரும் மனதில் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி நல்ல வழிகாட்டியாக இருக்கிறீங்களோ, இந்த கலையை நீ கற்றுக்கிட்டு இந்த கலையில் ஒரு நல்ல குருநாதருக்கு தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக நல்ல வாழ்க்கைக்கு வாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து சிறந்த முறைன்னு சொல்லுவேன். ஏன்னா சில பேர் என்னென்ன, சில பேர் எப்படி ஜெயிக்கிறாங்கனாக்கா ஒரு கடையில் தைக்கிறாங்க, அப்புறம் ஒரு கடையில் தைப்பாங்க, அப்புறம் ஒரு கடையில் தைப்பாங்க, அப்புறம் ஒரு கடையில் தைக்கும் போது அவங்களுக்கு அந்த கட்டிங் முறையை பார்ப்பாங்க. பார்த்து 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 கடைசியாக அவங்க செட் ஆயிடுவாங்க. ஆனால் சில பேர் என்னங்க பாட படிக்கிறதுக்கு மட்டும் போகிறீங்க, அதனால் படிக்க மட்டும் நீங்கள் போய் இன்ஸ்டியூட்டில் படிக்க மட்டும் போய் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், அவங்க பணத்தை வீண் பண்ணாதீர்கள், பணத்தை வந்து வீண் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து டைலரிங்கில் இருக்கிறவங்க பெரிய கோடீஸ்வரர், கற்றுக்க போகிறவங்க பெரிய கோடீஸ்வரங்கள் அல்ல, ஏழைகள் தான் அதிகமாக போகிறீங்க. அந்த ஏழைகள் வந்து நிச்சயமாக உங்களுடைய பணங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதனால் எல்லாரும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை
கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணி எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அதை உணர்ந்து ஒரு நல்ல வாத்தியாரை தேர்ந்தெடுங்க, நல்ல குருநாதரை தேருங்க. மாதா பிதா குரு, யார் ஒருத்தருக்கு குரு சரியான குரு கிடைத்து விட்டால் அவன் வாழ்க்கையில யாருமே வெற்றியாளர், அவன் வெற்றி பெறுவது நிச்சயம். எனக்கு வந்து ஒரு கடவுள் காட்சி அளிச்சு எனக்கு என்ன வேணும்னு கேட்டா நான் குரு தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு பணம் வேணாம் எதுவுமே, குரு கிடைச்சிட்டா பணம் வந்துடும், காசு வந்துடும், எல்லாமே வந்துடும். குரு மட்டும் நம்மள்ட்ட இருந்தா வாழ்க்கையை நடத்துவதற்கு இப்படி நடத்துறோம், இப்படி பண்ணணும், இந்த அந்தந்த நேரத்தில் என்னென்ன செய்யணுங்கிறத குருநாதர் சொல்லிடுவாரு. அப்ப குருவை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். குரு வந்து விட்டால் செல்வம் வந்துவிடும், வெற்றி வந்துவிடும், வெட்டுமுறை வந்துவிடும், எல்லாமே வந்துவிடும். அதனால குருநாதரை, எந்த குருநாதர், நல்ல குருநாதர்னு தேர்ந்தெடுங்க. யார் இந்த துறையில வந்து ரொம்ப நாளா இருக்காரு, அது வந்து உண்மை, உண்மை தான் ஜெயிக்கும். உண்மை எந்த காலத்துல ஜெயிக்கீங்க, யூடியூப்ல 200 பேர் தான் பாக்குறீங்க, 100 பேர் தான் பாக்குறீங்க, 150 பேர் தான் பாக்குறீங்க, மீறி போனா ஜாக்கெட் போட்டா ஒரு 400 பேர் 500 பேர் பாக்குறீங்க. அதனால நான் கவலையே படல. ஆனா எப்படி இருந்தாலும் உண்மை ஜெயிக்கும். உண்மை வந்து ஒரு காலகட்டத்தில் ஜெயிச்சே தீரும். அப்ப நான் வந்து எப்படி இருந்தாலும் என்னுடைய வீடியோவை அதிகமான நபர்கள் பார்த்தே தீர்வீங்க. இப்ப என்ன பண்றீங்க, ஒருத்தன் லேசா போட்டு ஒரு பேக் கழுத்தை வரைஞ்ச உடனே ஐயோ அது நல்லா இருக்கேன்னு 100,000 பேர் பாக்குறீங்க. அதை பார்த்து என்ன பிரயோஜனம், நீங்க வெட்டு முறை சரியா வெட்டலாம், அந்த லேஸ் வச்சு என்ன அர்த்தம், எதை வச்சாலும் அந்த ஜாக்கெட் நல்லா இல்லாம போயிருமே, வெட்டு முறை நல்லா இல்லைனா நீங்க எது பண்ணினாலும் நீங்க கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே உணர்ந்து பாருங்க எது நல்லது எது கெட்டது. நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ வந்து உங்களை வந்து வாழ வைக்கணுங்கிறது தான் சொல்றேன், திரும்பி திரும்பி சொல்றேன். எல்லாரும் வந்து வாழ பெரிய வாழ்க்கைக்கு வரணும்னா நான் சொல்லுவதை முழுமையாக கேளுங்க, முழுமையாக கேட்டு இன்னும் மேலாவது வந்து நல்ல குருநாதர்கிட்ட படிக்கணும், நல்ல விஷயமா நம்ம மாறிக்கணும், நல்ல விஷயங்களை நோக்கி நகரணும். நம்ம பிள்ளைகளை எப்படி நல்ல பிள்ளை நல்ல இடத்துல போய் டியூஷன் பண்றோம், நல்ல வாத்தியாட்டை அனுப்பிச்சு படிக்க வைக்கிறோம், அதே மாதிரி நம்மளும் நம்ம இந்த கலையில, ஏன்னா இந்த கலைக்கு நீங்க வந்துட்டீங்க, இந்த கலையில தான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப அந்த கலையில இருக்கிற நல்ல வாத்தியாட்டை கத்துக்கிட்டா இன்னும் நல்ல அதிகமான பணத்தை நீங்க ஈட்டலாம்ல. உங்க பையன்களுக்கு செலவு பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு பைசாவை செலவு பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க பெரிய உச்சத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வகுப்பு நான் கிளாஸ் எடுக்கிறது என்ன சொல்லியிருக்கேன், உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாருடைய வீட்டுக்கும் நான் வந்து கிளாஸ் எடுக்க போறேன். நீங்க சம்மதித்தால் குறைந்த கட்டணத்தை வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் வந்து தங்கியிருந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும். அதனால எல்லாரும் வந்து யாரும் வந்து சங்கோஷப்படாதீர்கள். நீங்க வந்து கிளாஸ் சார் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் சார், எங்க ஊருக்கு வாங்க சார், நாங்கள் 5 பேர் சேர்ந்துருக்கோம் சார், 5 பேர் சேர்ந்து எங்களுக்கு ஒரு இது இந்த கட்டணத்தை தர சார், எங்களுக்கு எடுத்து நல்லபடியா சொல்லிக் கொடுங்க சார்னு சொல்லுங்க, நிச்சயமாக சொல்லி தரப்படும். அதனால எல்லாரும் யாரும் வந்து எங்க ஊர்ல ஒரு 5 பேர் சேருங்க, 2 பேர் சேருங்க, 3 பேர் சேருங்க, இல்ல ஒருத்தரே வந்து எங்க வீட்டுல எனக்கு மட்டும் நீங்க கிளாஸ் எடுங்க சார்னு சொல்லுங்க, நிச்சயமாக எடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி காமிக்கிறேன், மாற்றாம போகவே மாட்டேன். டைலரிங்ல அந்த இடத்துல நம்பர் 1 வர்றதுக்கு ரகசியம் இருக்கு. ஏன்னா கடையில நடக்கிற வெட்டு முறை வேற, நீங்க படிக்கிற வெட்டு முறை வேற, ரெண்டுக்கு ரெண்டையும் கொண்டு வந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியாது. அதனால எல்லாரும் சுடிதாரா இருந்தாலும், ஜாக்கெட்டா இருந்தாலும், அம்பர்லாவா இருந்தாலும், ஐநெக்கா இருந்தாலும், பிரின்சஸ் கட்டா இருந்தாலும், இப்ப எல்லா இதுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டால் மட்டுமே நீங்க வெற்றியாளர் ஆக முடியும். அதனால பணத்தை கொண்டு போய் வெற்றியா கொடுத்து நான் அங்க படிக்க போனேன் இங்க படிக்க போனேன்னு சொல்லி வாழ்க்கையை ஏமாறாதீர்கள். பணத்தை இழந்துட்டு ஏமாற, ஏன்னா இதுல இருக்கிறவங்க அவ்வளவு பெரிய பணக்காரர்கள் அல்ல, ஏழைகள். அந்த ஏழைகள் வந்து காப்பாற்றப்படணும். காப்பாற்று, உங்க பணத்தை வந்து பணமா நினைங்க. அந்த பணம் போயிருச்சுன்னா திருப்பி கிடைக்காது. அந்த பணத்துக்காக நீங்க பண்ற போராட்டம் எவ்வளவோ இருக்கு. ஏன்னா நீங்க ஜாக்கெட்டை தச்சு என் கணவனுக்கு உதவியா இருந்துடலாம், என் பிள்ளைக்கு நான் உதவியா இருந்துருவேன் அப்படின்னு நினைச்சுதான் கனவு கண்டுதான் உள்ள போறீங்க. அந்த கனவு நிஜமாகணும்னா நல்ல குருநாதர்கிட்ட படிங்க, அப்பதான் நீங்க வெற்றியாளராக முடியும். நீங்க நினைக்கிற கனவு நினைவாகும். அதனால அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை அதுக்காகவே தான் போடுறேன். அதனால எல்லாருமே இந்த தீபாவளி நேரத்துல எதுவுமே நீங்க பண்ண முடியாது, பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பேட்டர்ல சிறப்பு தள்ளுபடியில நான் கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர்லாம் எதுக்கு இவ்வளவு விலை கம்மியில கொடுக்குறேன்னா, எதையாவது வாங்கி வச்சு நீங்க வெட்டினீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க போறீங்க. ஏன்னா நான் பேட்டர்ன் கொடுக்குற ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றோம், நிச்சயமா வாழ்க்கையை மாற்றோம். ஏன்னா நீங்க தப்பா வெட்டினா கூட இந்த பேட்டர்ன் சரி பண்ணி வெட்டி காமிக்கும், சரி பண்ணி எப்படியாவது நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க தப்பா வெட்டிட்டு இருக்காலே இந்த பேட்டர்ன் மூலியமா வெட்ட ஆரம்பிச்சீங்கன்னா சரியா வெட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா வெட்ட ஆரம்பிச்சு நீங்க வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு வந்துடுவீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு கம்மியான தள்ளுபடியெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். என்னடா சார் இப்படிலாம் சொல்ல, எனக்கு ஆண்டவன் ரொம்ப கொடுத்துருக்கான், டைலரிங்கில் வந்து எனக்கு கொடுத்ததை அள்ளி கொடுத்துட்டான். இன்னும் வந்து அள்ளி ஆண்டவன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஆனா இதுல இருக்கிற அத்தனை தாய்மார்களும் பெண்மணிகளும் இந்த கலையில் உள்ள அத்தனை ஆண்களும் ஏன்னா ஜென்ஸ் பக்கம் இருக்கிறவங்களும் சரி யாரா இருந்தாலும் இதுல எப்படியாவது வாழ்ந்த வாழப்படணும் என்னை மாதிரியே அவங்களும் பெரிய உச்சத்துக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு நடந்துக்கிட்டு புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டு எது நல்லது எது கெட்டது நம்ம அந்த வகுப்புல அந்த இதுல போய் படிச்சா பெரிய ஆளாயிடலாம், இதுல போய் படிச்சா பெரிய விஷயமா நம்ம வந்துடலாம்னா நடக்கவே நடக்காது. அது உண்மை, நான் எழுதித்தரேன், பட்டயம் போட்டு எழுதித்தரேன், நடக்கவே நடக்காது. ஒரு அனுபவம் உள்ளவர்கிட்ட கத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த நுணுக்கங்களை உள்ள வச்சா நீங்க வெட்டு முறை வந்து சிறப்பா இருக்குங்கிறத அனுபவம் உள்ள ஆள்கிட்ட மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த அனுபவம் உள்ள ஆள்கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். உங்க ஊர்லயே பாருங்க, ஒரு அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கத்துக்கிட்டு வந்தவங்க நிச்சயமாக வெற்றியாளராக இருப்பாங்க. அதனால நல்ல வாத்தியார்த்தையும் நல்ல குருநாதத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைங்கள். வெளிநாட்டில் உள்ள அத்தனை உள்ளங்களும் இந்த தையல் கலையில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற ரசிகர்கள் அதிகம் பேர் என்னை வந்து வாழ வச்சுட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ்ஏ, லண்டன், பிரான்ஸு எல்லா ஊர்லேருந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் நேற்று கூட ஜெர்மன்லேருந்து கொடுத்துருக்கு, ஜெர்மன்லேருந்து பேட்டர்ன் வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ரசிகர்கள் வந்து என்னுடைய யூடியூப்பை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க, ரசித்து என்னை வாழ வைக்கிறாங்க. பெருசாக வாழ வைக்கிறவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க தான். இங்கே உள்ளவங்க இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் வந்து உண்மை எது, உண்மையை எப்படி, உண்மை எங்கே இருக்குங்கிறத இன்ன வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் உண்மையை கண்டுபிடிங்கள், நீங்கள் வெற்றியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். உண்மை தான் ஜெயிக்கும், நிஜம் ஒரு நாள் ஜெயித்தே தீரும். என் யூடியூப்பை 200 பேர் தான் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு காலத்தில் நிச்சயமாக என்னோடய யூடியூப் வந்து பெரிய உச்சத்துக்கு வந்தே தீரும். நீங்கள் தான் அந்த உச்சத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ண போகிறீங்க, நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஏன்னா உண்மை ஜெயிக்கும். சில விஷயங்கள் வேறு மாதிரி போனாலும் அது லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக வரும். லேட்டாக தான் நான் வந்துகிட்டு இருக்கேன், ஆனால் லேட்டஸ்ட்டாக நான் நிச்சயமாக மாறப்படும். தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸுகளாக மாறப்போகிறது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் எல்லாமே செயல்பட போகிறேன். மக்களை எப்படியாவது இந்த இதிலிருந்து காப்பாற்றியே தீர வேண்டும். டைலரிங்கில் எல்லாருடைய இல்லத்துலேயும் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என் வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க சார்னு சொன்னால் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கப்படும். அதனால் யாரும் எந்த பணத்தை பணங்கிறது சார் என்னால் இவ்வளோ தான் தர முடியும்னு சொல்லுங்கள், நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதனால் இந்த யூடியூப்பை பார்த்து மக்கள் யாரும் திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணி உங்களை வந்து எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று திங்க் பண்ணுங்க. பணத்தை விரயம் பண்ணாதீர்கள், விரயம் பண்ணாமல் எது நல்லது கெட்டதுன்னு தேர்ந்தெடுத்து நீ உங்களுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டால் நிச்சயமாக வெற்றியாளர். மாதா பிதா குரு, குரு ஒருத்தருக்கு சிறந்த முறையில் அமைத்து விட்டால் உங்கள் வாழ்க்கையே மாறும். குரு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெளிச்சம். ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இருந்தா அந்த ஜாதகம் மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வந்துவிடும். அதனால் குருவை தேடுங்கள், குருவை கண்டுபிடியுங்கள், குருவோடு உறவாடுங்கள், குரு சொல்லக்கூடிய வழிகளில் சென்று பாருங்கள். நிச்சயமாக வெற்றியாளர். நிஜம் ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும், உண்மை ஜெயித்தே தீரும். நான் 32 வருட கண்ட உண்மையினுடைய அட்டவணையெல்லாம் பேசப்படும். ஒரு ஒரு அட்டவணை நீங்கள் வாங்கி பாருங்கள், பேசப்படும். என்னுடைய பேட்டர்ன்கள் பேசப்படும், என்னுடைய சுடிதார் பேட்டர்ன்கள், ஜாக்கெட் பேட்டர்ன்கள், அட்டவணைகள் எல்லாமே தத்துருவமாக இருக்கும். நான் என்ன வாடிக்கையாளர் கண்டுபிடித்த விஷயத்தை தான் பாடத்திட்டமாக்கி வச்சுருக்கேன். அதனால் எது உண்மை எது நிஜம்னு கண்டுபிடித்து நீ வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு வர்றது இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். அவர்களும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இந்த வீடியோ அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். அதனால் யாரும் பணத்தை வந்து விரயம் பண்ணாதீர்கள். விரயம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வந்து முன்னேற்றுவதற்கு எது நல்ல வழி என்று தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய சிறப்பான இடத்துக்கு வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லாருடைய விஷயங்களுக்கும், எல்லா இந்த தையல் கலையில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு, எது பணமே, பணம் வந்து மிகப்பெரிய விஷயம், அந்த பணத்தை இழந்து விடாதீர்கள். திரும்பி திரும்பி சொல்கிற பணத்தை இழந்துடாங்க. நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கு காட்சியளிக்க வேண்டும்னு ஆண்டவன் பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கோங்க. குருநாதர் கிடைத்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி தான், வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்குமே தவிர. அதனால் குருவை தேடுங்கள், நிச்சயமாக வெற்றியாளராக மாட முடியும். உங்கள் இல்லம் நாடி வந்து சொல்கிறதுக்கு நான் டைலரிங் வந்து கற்றுக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களை வந்து பெருசாக்குவதற்கு எனக்கும் உதவி செய்து நீங்களும் பெரிய இடத்துக்கு போவதற்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள், நன்றி வணக்கம் சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள், நன்றி வணக்கம். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய தைலக்கலையில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி திருப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள்.
அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தேயிலகம், வளர்க தையல் கலை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிட்டு, தீபாவளி வரப்போது, தீபாவளியில் நீங்கள் சீரும் சிறப்புமாக எல்லாரும் தச்சு நல்ல பொருளாதாரத்தை ஈட்டி பெருசாக வாழணும்னு சொல்லி இறைவனிடம் வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன்.